ஹே ஹை டியூட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 12th எபிசோட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். கசின் நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி வாங் கிட்ட சொல்லவும், அவன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது, வாங் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்த மத்த குட்டி குட்டி கடைக்காரங்க எல்லாருமே இன்னும் அவன் பேசினபடி காசு கொடுக்கலங்கிற கோபத்துல வியாபாரிங்களா உள்ள பூந்து கடையை அடிச்சு உடைச்சி இருக்கிற எல்லா துணியையும் திருடிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து மிரண்டு போற நம்ம கசின், ஆத்தி எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஆளை விடுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல ஓரமா ஒளிஞ்சுக்கிறான். தென் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா துணியையும் வியாபாரிங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம், என் சோக கதைய கேளு தாய் குலமேங்கிற மாதிரி ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கச்ச, அங்க வர நம்ம வாங்கோட அப்பா கடை இப்படி சிக்கி சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம, நான் இந்த கடையை உருவாக்குறதுக்காக எத்தனை வருஷம் பாடுபட்டேன், எதையோ தியாகம் பண்ணேனே, ஆனா நீ இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சுக்குநூறா உடச்சிட்டேன்னு சொல்லி வாங்க திட்டிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. சோ அவரை தாங்கி பிடிக்கிற வாங், அப்பா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனையை எப்படியாவது நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லவும், எப்படிடா பண்ணுவ, உங்ககிட்டதான் சல்லி பைசா இல்லையே, உன்னை நம்பி இந்த பிசினஸ் ஒப்படைச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா சிறப்பா பண்ணிட்டடா, எப்படி நான் இதெல்லாத்தையும் திரும்ப சரி கட்ட போறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கிருந்து வாங்கோட அப்பா கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது, நம்ம சென்னோடி வந்து இந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்காக வாங் வந்திருக்காருன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவுமே எதிர்பார்த்ததுதாங்கிறதுனால ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை மீட் பண்றதுக்காக போறான். அங்க அவன் கூட உட்காந்துருக்க நம்ம கசின் ஹீரோவை பார்த்ததுமே எழுந்திரிச்சு நிக்கிறான். பட் இந்த வாங் அப்படியே எதுவும் பேசாம எழுந்திரிக்காம ஸ்டஃபா உட்காந்துருக்கிறத பாத்துட்டு, என்னப்பா வாங், உனக்கு பெரிய அளவுல உதவி தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டுதான் நான் உன்ன இங்க பேசுறதுக்காக வர சொன்னேன், ஆனா நீ என்ன எதுவும் பேசாம வாய துறக்காம கம்மன் உட்கார்ந்துருக்க, சரி சரி உங்க பிரச்சனைய நீங்களே சமாளிச்சுக்குவீங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில வரவும், கசின் வாங்கிட்ட, அடே அடே இப்படியே அமைதியா இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல, இப்ப நாம ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இவனை விட்டா நமக்கு உதவி பண்ண வேற யாரும் இல்ல, பேசாம கெத்த விட்டு கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடலான்னு சொல்றான். ஈவன் வாங்குமே ஹீரோவை கூப்பிட்டு இப்ப அவன் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி உதவி கேக்குறான். இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹீரோ, அட என்னப்பா நீ என்னோட உதவி தேவைப்படுற நேரத்துல கூட நீ கெத்த விட்டு கொடுக்காம இப்படி வரப்பாதான் இருப்பியான்னு கேக்க, இதை விட்டா வேற வழியே இல்லங்கறத புரிஞ்சுக்கிற நம்ம வாங்குமே ஹீரோக்கு முன்ன மண்டி போட்டு, இதுக்கு முன்ன அவன் பண்ண எல்லா தப்புக்குமே சாரி கேட்டுட்டு, இப்ப இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வரதுக்காக ஹீரோ கிட்ட உதவி கேட்டு மன்றாடுறான். எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆகிட்டான்னு சொல்லி வாங் கூட சேர்ந்து நம்ம கசினுமே ஹீரோ கிட்ட உதவி கேட்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பார்த்தோம்னா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்க்க பார்க்க வாங்குக்கா செம காண்டாகுது, பட் இப்ப அந்த கோபத்தை வெளிப்படுத்துற சிச்சுவேஷன்ல அவன் இல்ல, நிலைமையில அவன் இல்ல. சோ வழிய வழியே நம்ம ஹீரோ கால விழாத குறையா உதவி கேட்கவும், அப்படிவா என் வலிக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த துணி கான்ட்ராக்டர்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆரம்பிச்சுச்சுல, அப்பையில இருந்தே நம்ம ஹீரோக்கு பெருசா அது மேல உடன்பாடு இருந்திருக்காது. பட் இந்த வாங் பைய தனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக சும்மா சும்மா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வெறுப்பேத்தி சீண்டி விட்டதுனாலதான் நம்ம ஆளுங்க காண்டாகி அவனை இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விட்டு இருப்பாங்க. அதனாலதான் அடிக்கடி நெசவாளர்களை மீட் பண்ணி, நான் உங்களுக்கு வாங்க விட 10% அதிகமா தரேன், 15% அதிகமா தரேன்னு சொல்லி பிசினஸ் பேசியிருப்பான். ஈவன் நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரி இந்த வாங் லூஸ் பயலுமே 20% 25% சொல்லி அந்த பெர்சன்டேஜோட கணக்கு அதிகப்படுத்தி இப்ப பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டான். சோ இதுக்கு பேர் தான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லா விஷயங்களையும் விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்குக்கு நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோங்கிற விஷயமே புரிய வருது. தென் நம்ம ஹீரோ வாங்குக்கு உதவி பண்றதுக்காக அவனை ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட சொல்லிட்டு, அவனுக்கு இப்ப தேவைப்படுற பணம் மட்டும் இல்லாம திரும்ப அவங்க பிசினஸ் அதாவது துணி கடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, அதுக்கு தேவைப்படுற பணத்தையுமே கொடுத்து உதவி பண்றான். என்னதான் நீ என்னை விட உயரத்துல குள்ளமா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப பெரிய மனுஷையான்னு சொல்லி நம்ம வாங்குமே ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதாவது நம்ம வாங் திருந்திட்டாராமா, அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணி சம்பாதிச்ச எல்லா காசையும் கணக்கு பார்த்ததுமே தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இத்தனை வருஷத்துல நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாரும் இவ்வளவு ப்ராஃபிட் பார்த்ததில்ல, பிசினஸ்ல ஏர்ன் பண்ணதில்லன்னு சொல்லி சந்தோஷத்துல அந்த ஊர்ல இருந்துட்டு இருக்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயா சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. தென் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக அவங்க அப்பா வெயிட் பண்ணவும் அவளுமே தயங்கி தயங்கி போறா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அப்பாவோட பிஏவும் சேர்ந்து ஜாலியா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் அப்பாக்கு எப்படி தான் பொண்ணு மேல நாம வச்சிருக்க பாசத்தை வெளிக்காட்டுறதுனே தெரியல. சோ அவ தலை மேல தடவி குடுக்கறதுக்காக போகும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காங்கறத நோட் பண்ணி ஐயோ பாக்குறானே பாக்குறானே பாக்குறானேன்னு ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண, அதானே பார்த்தேன் எங்கடா அந்த பெரிய மனுஷன் தான் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தை வெளிக்காட்டிடுவாரோன்னு சொல்லி நம்ம ஹீரோ நக்கலா பேசவும், அட்டிங்கோயால நீ யார பாத்தி என்ன வார்த்தை சொன்ன, இவ ஏன் பொண்ணு, எனக்கு இவ மேல உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்பா ஆசையா நம்ம ஹீரோயின் தலை மேல கை வச்சு தடவி குடுக்கறாரு. அவளுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பாக்காக ஒரு புக்கு கொடுத்துருப்பார்ல, அதான் அந்த அப்பா பொண்ணு நடுவில் இருக்கிற பாசத்தை பத்தி. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு இந்த மாதிரி தான் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தை நம்ம வெளிப்படுத்தியே ஆகணுங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் ஆகிடுது. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஜாலியா அப்படியே ரோட்ல பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பழைய மேனேஜர் இருந்தாருல ஜி, கொஞ்ச நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க கிட்ட வேலை பார்த்தாரே, அவரு ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறது மட்டும் இல்லாம தான் கூட்டிட்டு வந்த ஆளுங்களை ஹீரோவை அடிக்க சொல்லி ஆர்டர் கொடுக்கவும் அவங்களுமே ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தூரத்துல இருந்து இவங்களை யாரையோ இந்த குட்டி குட்டி கத்தியெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணவும் பேட் பாய்ஸ்க்கு எல்லாம் அடிபட்டுறது, முக்கியமா மேனேஜரோட தலையில பயங்கரமா அடிபட்டுறது. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ இத்தனை நாளா தான் யாருக்கும் தெரியாம ரகசியமா செஞ்சிட்டு இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து வெளியில காட்டுறது மட்டும் இல்லாம டமால்னு ஷூட் பண்ணவும் அவ்வளவுதான் அந்த பேட் பாய்ஸ் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கன்னா என்னன்னே தெரியாது இல்லையா. சோ இப்பதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா அந்த நாட்டு மக்களுக்கு கன்னுங்கிற ஒரு விஷயத்தையே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். என்னங்க என்னங்க என்னாச்சு, ஏதாவது அடிபட்டுச்சா, ஆயு ஓகேன்னு ஹீரோயின் கேட்க, யா எனக்கு எதுவும் ஆகல நல்லாதான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு லெட்டர்ல கத்தி வந்து, சாரி லெட்டரோட கத்தி ஒண்ணு வந்து சொருகுது, அதான் அனுப்புனது. பிளஸ் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இந்த குட்டி குட்டி கத்தியெல்லாம் தூக்கி போட்டு அந்த பேட் பாய்ஸ் அட்டாக் பண்ணது எல்லாமே நம்ம வண்டர் உமன் தான். அந்த லெட்டர்ல பாத்தோம்னா கரெக்டா இன்னைக்கு மதியானம் மூங்கி காட்டுக்கு வந்துருன்னு சொல்லி எழுதியிருக்கவும் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு, யாருங்க அவங்க உங்க ஃப்ரெண்டான்னு கேட்க, இல்ல என்னோட மாஸ்டர் என்னோட குருநாதர்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கம்பீரமா ரிப்ளை பண்ணிட்டு அவங்கள மீட் பண்றதுக்காக மூங்கி காட்டுக்குமே போறான். நம்ம வண்டர் உமன் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின ஒரு பேசிக்கான புக்கை கொடுத்து இதுல இருக்கிற எல்லா மூசையுமே நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லவும் ஹீரோவுமே பயங்கரமான ஆர்வ கோளாறுல கத்துக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ண நம்ம ஹீரோயின் அம்மா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்ன ஹீரோயின் அவங்களுக்காக பிரசன்ட் பண்ண நிறையவே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு, பாத்தீங்களா என் பொண்ணு இந்த நாட்டுல இருந்து எனக்காக இந்த ரிங்க வாங்கிட்டு வந்து பிரசன்ட் பண்ணா, இந்த நாட்டுல இருந்து கிரீடம் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி ரொம்பவே சீன் போடவும், என்னதான் இப்போ உன் பொண்ணு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் உமன் ஆகி இருந்தாலும் இன்னும் ஒரு குழந்தைக்கு தாயாகலையே, ஏன் என்னாச்சு, அன்னைக்கு நாம உன்னோட மாப்பிளைக்கு அந்த போர்ஷன் கொடுத்துமா உன் பொண்ணு இன்னும் பிரெக்னன்ட் ஆகலன்னு கேட்க ஹீரோயின் அம்மாக்கு ரொம்பவே அசிங்கமாகிடுது. ஸோ அந்த கோபத்திலேயே ஹீரோயின் கிட்ட அந்த எல்லா நகையையும் கழட்டி கொடுத்துட்டு, நான் ரொம்ப சோகமா இருக்கேன், நீ எப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவாவ, என்ன பாட்டி ஆக்குவ, அப்படி இல்லனா எனக்கு இது எதுவுமே வேணாம், நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி சீன் போடவும், ஆட என்னம்மா நீங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் உங்க மருமகன் தான் என் பக்கத்திலேயே வரமாட்டேங்கிறாரு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவாகிறது, நீங்க பாட்டி ஆகுறதுன்னு சொல்லவும், அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் அம்மா ஒரு டெக்னிக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே கேட்டுட்டு, வாவ் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாமலே போச்சே, இன்னைக்கே எக்ஸிக்யூட் பண்ணி ஆகுறேன்னு சொல்லவும், தட்ஸ் அ ஸ்பிரிட், அதுதான் என்னோட பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ்மா, சீக்கிரமா நம்ம வீட்டுல குவா குவா சவுண்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு வெளியில வர நம்ம ஹீரோயின் அம்மா, சரி சரி இந்த அவசரத்துல நகையை வச்சுட்டு போறோம் பாத்தியா, நீ இதெல்லாத்தையும் எனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்து கொடுத்தீல, சோ இது என்கிட்ட இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லி நைஸா எல்லா நகையையும் நம்ம ஹீரோயின் அம்மா எடுத்துட்டு போயிடுறாங்க. தென் நம்ம ஹீரோட ரூமுக்கு சென் வந்து பார்க்கும்போது அங்க இருந்துட்டு இருக்க எல்லா திங்ஸுமே கலைஞ்சிருக்கு, இப்பதானே நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போனோம், அதுக்குள்ள ஏன் இதெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஒருவேளை ஹீரோட ரூம்ல பே ஏதாவது வந்துருச்சான்னு சொல்லி பயந்து போய் அவன் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும், ஸ்டார்டிங்ல நம்ம ஆளு பெருசா கண்டுக்கல, ஏன்னா இப்பதானே புதுசா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறான், சோ அந்த வைப்லயே ஹா ஹூ ஹே ஹீனு சீன் போடவும், யோ நீ என் ஓனருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன், ஒழுங்கா உன் ரூம்குள்ள போய் பாரு, எல்லாமே கலைஞ்சு கலைஞ்சு கிடக்கு, எனக்கு என்னமோ ரூம்ல ஏதோ பேய் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லவும், சரி அப்படி என்னதான் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரூம்குள்ள வந்து பார்த்தா எல்லா பொருளும் கலைஞ்சு இருக்கிறது மட்டும் இல்லாம மேல இருக்கிற ஓடெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கு. அத்தாடி அத்தோ நிஜமாவே இந்த ரூம்ல பேய் இருக்கு போலன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சென்னும் மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் லிங்க் கிட்ட, நான் சொன்ன மாதிரி நீ ஹீரோ ரூம்ல ஏதாவது கோளாறு பண்ணி வச்சுட்டு வந்தியான்னு கேட்க, பண்ண மேடம்னு அவ சொல்ல, அப்ப ஏன் இன்னும் ஹீரோ இங்க வரலன்னு கேட்டு ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. பட் நம்ம ஹீரோ அன்னைக்கே ஆளுங்களை விட்டு ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணி சரி பண்ணி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கவும் லைட்டா டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோயின், கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் ஏதோ பிளான் பண்ணி வாளி பாத்திரம் டம்ளர் சொம்பு அப்புறம் அண்டா அதாவது தண்ணி பிடிப்போம்ல அந்த மாதிரி இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே ஒளிச்சு வச்சுட்டு
நம்ம ஹீரோ ரூம்குள்ள நெருப்பை கொளுத்தி போட்டு எரிய விட்டுடுறா. அதாவது எப்படியாவது ஹீரோவை தான் கூட வந்து தான் ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் இப்படி எல்லாம் பண்றா. சோ இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ சென் கிட்ட, பாத்தியா என் பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்தை, அவ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமனா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, வாவ் எனக்காக என்னென்னலாம் பண்றாங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆட பாவி மனுஷா, அங்க எரிஞ்சிட்டு இருக்கிறது உன்னோட ரூம்யா, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாங்கிற மாதிரி நம்ம சென் கேட்டுட்டு இருக்கும் போது, ஐயோ நெருப்பு சீக்கிரமா யாராவது வந்து அணைங்கன்னு நம்ம ஹீரோயின் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ணி கொடுத்தா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லவும், ஐயோ என் பொண்டாட்டிய பாரு, என்னை உஷார் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, சோ கியூட்லன்னு ஹீரோ ரசிக்க சென்னுக்கா சம காண்டாகுது. தென் நம்ம ஹீரோவோட ரூம் நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கதை நோட் பண்ணி வேலையாளுங்களாம் அணைக்கிறதுக்காக வராங்க. பட் நம்ம ஹீரோயின் தான் இந்த அண்டா வாலி அப்புறம் பவுல் மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டால, சோ அவங்களால நெருப்பு அணைக்கவே முடியல. பட் ரூம் குள்ள இருந்த நம்ம ஹீரோவோட ஒரு சில முக்கியமான பொருளை மட்டும் காப்பாத்திடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரியாக்ஷன் அப்ப பாக்கணுமே, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பா. சீரியஸ்லி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவ்வளோ கியூட்டா இருக்கும் அந்த ரியாக்ஷன்லாம், சான்ஸே இல்ல. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா எல்லாம் பிளான் பண்ண மாதிரி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரூம்ல தான் ஸ்டே பண்றான். பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்து பயந்து தயங்கி தயங்கி ஓரமா நிக்கவும், ஹீரோயினே அவனை வாண்டடா கூப்பிட்டு தன்னோட பக்கத்துல உட்கார வைக்கும் போதுதான், கொஞ்ச நாளைக்கு முன்ன நம்ம ஹீரோயினோட அம்மா அவனுக்கு கொடுத்த அந்த எசக்கு பசக்கான ஒயினை பார்த்துட்டு, உங்க அம்மா ரொம்பவே வில்லங்கமான ஆளா இருப்பாங்க போலன்னு ஹீரோ சொல்ல, அந்த ஒயின் அங்க வச்சது எங்க அம்மா இல்ல நான் தானு ஹீரோயின் ரிப்ளை பண்ண, ஹீரோக்கு தூக்கி வாரி போடுறது, ஏன் எதுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணன்னு ஹீரோ கேட்கும் போதுதான், நீ நேத்து நைட்டு நல்லா தூங்குனியா? ஆ தூங்குனேனே, இப்ப டயர்டா இருக்கியா? அதெல்லாம் இல்ல, உனக்கு அடிபட்டு இருந்த காயம் எல்லாம் குணமாயிடுச்சா? ஆ குணமாகிடுச்சேன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பெட்ல தள்ளி அவன் மேல படுத்துக்கிறா. பொதுவா ஹீரோங்க தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க, பட் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இப்போதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட அம்மாவும் லிங்கும் ஒரு சைட்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு நம்ம சென் பாத்துட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து, ஹாய் ஹாய் உங்களுக்கு வெக்கமா இல்லையா, எங்களுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயின் அப்பாவுமே இதெல்லாம் நோட் பண்ணி, ஹப்பா என் பொண்ணும் மருமகனும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதுங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கவும், நல்ல குடும்பம்டா நம்ம குடும்பம்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கான லாஸ்ட் எபிசோடுமே முடியுது. தென் செகண்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சண்டை வாரு போர் அப்புறம் துரோகம் அடிதடி ஆக்ஷன் சொல்லி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். பிகாஸ் இது ரொம்ப பெரிய சீரீஸுங்கிறதுனால நான் கண்டினியூ பண்ணனா கண்டிப்பாக அந்தளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க மாட்டீங்க. பட் அதுவே நாம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணா புது சீரீஸ் மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். பட் டெஃபினெட்லி கண்டிப்பா இந்த சீரீஸை நான் கண்டினியூ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நாம இந்த சீரீஸ்லயே நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம், இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களுமே என்னோட கஷ்டம் என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நாம இந்த சீரீஸோட செகண்ட் சீசனை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் வேற ஏதாவது சீரீஸ் இல்லை வேற ஏதாவது மூவிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஓகே இப்போ சொல்லுங்க, இந்த சீரீஸ் எப்படி இருந்தது, உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? இந்த சீரீஸ்ல உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாரு, என்ன காரணத்துக்காக அவங்கள உங்களுக்கு பிடிக்குங்கிற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த சீரீஸ்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.